ரொம்ப நன்றிங்க. என் மகனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சு தவிச்சு போயிருந்தேன். கடவுள் மாதிரி அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. தம்பி, வயசுல சின்னவனா இருக்கீங்க, இல்லைன்னு உங்க கால விழுந்து தொட்டு கும்பிட்டுருவேன். எங்க குல விளக்க காப்பாத்திட்டீங்க தம்பி. பைய இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஏதோ பாவம் ஆபத்துல மாட்டிக்கிட்டாரு. என் கண்ணில் பட்டதுனால பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அப்ப நான் வரேங்க. வரேன் ஜானியா. இல்லைங்க, இது என் ஃப்ரெண்டு பேரு. அடிக்கடி கூப்பிட்டு கூப்பிட்டு படைக்கிடுச்சு, அதனாலதான். ஓஹோ, வரச்சல தர. டாடா. வரங்கம்மா. தம்பி, இவ்வளவு பெரிய உதவி செஞ்சுட்டு வந்ததும் போறேன்னு சொல்றீங்களே, ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க. இல்ல பரவாயில்லைங்க. அட இருங்க, நம்ம வீட்டுல ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம். அட ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க. இல்லைங்க, ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க. சரிங்க. பவித்ரா, அத்த உங்க வீட்டுக்கு போன் பண்ணி செல்லதுரை திரும்பி வந்துட்டாங்கிற விஷயத்த சொல்லிடு. பாவம், இத காதல கேட்டாதான் அவங்களுக்கு நிம்மதி. சரிங்க அத்த, அப்பாவுக்கு இப்பவே போன் பண்ணிடுறேன். அப்பாவா? அவன் யாரு? ஹலோ அப்பா, நான் பவித்ரா பேசுறேங்கப்பா. ஆ சொல்லுமா. அப்பா உங்க மாப்பிள வந்துட்டாருங்கப்பா. இப்பதாமா என் மனசுல இருந்து ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. நான் வரேம்மா, வந்து மாப்பிள்ளைய பாக்குறேன். எனக்கு ஆபரேஷன்ல எதுவும் வேணாம் டாக்டர். நான் இனிமே வந்து என்ன பண்ண போறோம் டாக்டர்? என்ன இப்படியே விட்டுடுங்க டாக்டர். நோனோ, இப்படிதான் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆபரேஷன், அவ்வளோதான். அப்புறம் நீங்க எல்லார் மாதிரி நார்மலாக ஆயிடுவீங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு முதல்ல நம்பிக்கையும் தைரியம் தான் முக்கியம். அதுவே பாதி நோயை குணப்படுத்திடும். நம்பிக்கையோட இருங்க, நல்லா ஆயிடுவீங்க. ஓகேவா? நர்ஸ், அந்த ஃபோர்த் வார்டு பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் செக் பண்ணிட்டீங்களா? ஓகே. வணக்கம் டாக்டர். பயதாம, என்ன ஆளையே காணோம், உட்கார். அது ஒரு மார்வாடி பார்ட்டிக்கு கிட்னி வேணும். நாங்க கிட்னி பார்ட்டியை மும்பைக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அங்கேயே 15 நாள் கேம்ப் சார். அப்படியே ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு பிசினஸ் டெவலப் பண்ணிட்டேன். ஏதோ உங்களை மாதிரி டாக்டருங்க தயவுல ஓடுது சார். ஏதாவது பார்ட்டி இருந்தா சொல்லுங்க, ஒருத்தர் கிட்னி தர கையில ரெடியா இருக்கான் சார். அப்படியா? ஒரு பேஷண்ட்டுக்கு இமிடியேட்டா கிட்னி தேவைப்படுது. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் பேஷண்ட்டை காப்பாத்த முடியுங்கிற கண்டிஷன். அப்ப ரேட்டையும் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். நீங்க சொல்லும்போது கிட்னி பார்ட்டியா நான் கொண்டு வந்தறேன். முதல்ல கம்பவுண்டர் வந்து பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார். இந்த பார்ட்டிக்கு செட் ஆவாட்டி இன்னொரு பார்ட்டிக்கு செட் ஆகும்ல. சரி, நான் கம்பவுண்டர் அனுப்பி வைக்கிறேன் தாமு. சரி சார். வழக்கமா இருக்கிற ரெண்டு பசங்க இருப்பாங்க, கம்பவுண்டர் கூப்பிட்டு பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இந்த ரேட்டை கொஞ்சம் கூடுதலா கொடுக்க சொல்லுங்க சார். பண்ணிடலாம் தாமோ. அப்ப நான் வரட்டுமா சார்? ஓகே.
number is currently switched off. Please try again later. This number is currently switched off. Please try again later. சா. இதையே எத்தனை தடவை சொல்லுவா? அது பதிவு பண்ண குரலுங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற வரைக்கும் இதையே தான் சொல்லுவாங்க. இந்த ஜனா போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சாங்க? அவன் போய் தொலைட்டோம். இப்ப தொலைஞ்சு போனவன் திரும்ப வந்துட்டானே, அவனை பார்த்ததும் எனக்கு திக்குன்னு ஆயிருச்சுங்க. உனக்கு திக்குன்னு ஆச்சு, எனக்கு பக்குன்னு ஒரு நிமிஷம் நெஞ்சே அடைச்சு போச்சு. ஏங்க ஜனா ராத்திரியோட ராத்திரியா கடத்திட்டதா போன் பண்ணி சொன்னான்னு சொன்னீங்க? ஆமா சொன்னேன். அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போய் பால்ல தூக்க மாத்திரையை போட்டு சாமர்த்தியமா கலந்து கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சிட்டு இவங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்ததும் செல்லத்துறையை கடத்திருக்கிறானுங்க. அந்த நேரம் பார்த்து என்னடா பண்றீங்கன்னு நான் போன் பண்ணி கேட்டதுக்கு இப்பதானே செல்லத்துறையை தூக்கிட்டு தோல்ல போட்டு போயிட்டு இருக்கோன்னு சொன்னானுங்கல்ல. அப்போ அவங்கிட்ட இருந்தா இவன் தப்பிச்சு வந்தானா? தெரியலையே. கடத்திட்டு போற வழியில ரோட்ல காரை நிறுத்தி குடிச்சான்னு சொல்றான். அந்த நேரம் பார்த்து நைஸா தப்பிச்சு வந்துட்டேன்னு இந்த கிறுக்கன் சொல்றான். ஆனா அவனுக வேலை முடிக்காம குடிக்க மாட்டானே. சரி, இந்த ஜனாத போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ரவிக்கு அது போன் பண்ணி கேளுங்களே. ஆட, இன்னுமா போன் பண்ணாம இருப்பேன். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அவனும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். போலீஸ்ல மாட்டுற ஓரத்துல தான் போனை ஆஃப் பண்ணி தூக்கி வீசிடுவானுங்க. ஒருத்தன் மாட்டினா கூட இன்னொருத்தன் போனை தூக்கி வீசிடுவான். அவனுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டாத்தா ஆச்சு. அப்பத்தான் என்ன ஏதுன்னு விவரத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? எப்ப போல திங்கியா தூங்கன்னு இருக்க வேண்டியதுதான். இந்த கிறுக்கும் கடல்லையோ கார் பஸ்லயோ ரயில்லயோ விழுந்து செத்துருப்பான். போலீஸ் அவனை போனமாதான் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு பாலும் நெய்யும் ஊத்தி காரியம் பண்ணிட்டு இவளுக்கு தாலி அறுத்து அவங்க அப்பா வீட்டுக்கு துரத்திட்டு ஆனந்தமா இருக்கலான்னு கனவு கண்டேனே, என் கனவெல்லாம் நடக்காம போயிருச்சே. என்ன பண்றது? ஜானேரனா முளைஞ்சிருக்குதே. நீ கடப்படுற அவர்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கூட்டு போறேன். வருத்தம் அவன் மண்டே உடைக்கிறேன். வாங்க. தாம் ஒண்ணு இல்ல. இல்ல அண்ணா வெளியே போயிருக்காரு, டெஸ்ட்டுக்கு பிளட் எடுக்கணும். எடுக்கலாம் வாங்க. வர யார் வந்திருக்கான்னு பாரு. யாரா அவன்? அவன் இவன் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. எதுக்கு வந்திருக்கான் இவன்? உனக்கு தடுப்பூசி போடுறது தான். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு என்ன கலாட்டா பண்ணுவான்னு தெரியாது. இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் தாமு அண்ணன் பேசிக்கிறேன்.
இன்னைக்கு மூக்கு பிடிக்க ஒரு புடி புடிங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ? ஆமா கோபாலு, தினமும் இந்த பரோட்டா சப்பாத்தில சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கில் செத்து போய் கசப்பா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. பவித்ரா, நீ அவங்க கூட போய் உட்காரு, எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன். வேணங்கத்த, அவங்க முதல்ல சாப்பிடட்டும், அப்புறம் நம்ம ஒன்னா சாப்பிடலாம். இதையும் கொண்டு போ. என்ன ஒரு கரிசனம் போங்க. மாமாய் வாங்க சாப்பிடலாம். என்னங்க சாப்பிடுங்க கோபால், அவருக்கு போடுங்க சாப்பிடுங்க. நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. அப்பதான் சாப்பிடுவேன். இப்படி அடலாம் பிடிக்க கூடாது, சாப்பிடுங்க. இல்ல நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லனா எதுவும் சாப்பிட மாட்டேன். கோவால் நீ சொல்லு. அடலாம் பிடிக்கறீங்க செல்லதர, முதல்ல சாப்பிடுங்க. சீக்கிரமா சாப்பிடு. பவித்ராவோட அப்பா இப்ப வந்தால வந்துருவாரு. ஆமாங்க, மாமா வருவாரு, சீக்கிரம் சாப்பிடுங்க. இல்ல நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லனா சாப்பிட மாட்டேன். நீ ஊட்டி விடு. சரி. சாப்பிடுங்க. சுண்டக்காய் பார்த்தோன்னு வாந்தி எடுத்துருவீங்க. இன்னைக்கு எனக்காச்சு உனக்காச்சுன்னு இந்த கட்டு கட்டுறீங்க. அதானே சின்ன வயசுல இருந்தே உனக்கு சுண்டக்காய் பிடிக்காதே, இப்ப எப்படி சாப்பிடுற? சுண்டக்கானா எனக்கு பிடிக்காதுதான், ஆனா பவித்ராவோட கைப்பட்டுச்சு இல்ல, அதுக்கப்புறம் அந்த சுண்டக்காயோட கசப்பு எல்லாம் போயிடுச்சு. சென்னைக்கு போயிட்டு வந்ததுல நல்லா தெளிவா பேசுறீங்க. ரொம்ப புகழாது, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. இது வேறயா? வணக்கங்க. வணக்கம், வாங்க வாங்க. இவன் தான் பவித்ராவோட அப்பனா இருக்கணும். வாங்க வாங்க, சாப்பிடலாம் வாங்க. சோத்து நேரத்துக்கு வந்துட்டீங்களா? அதனால என்ன, சாப்பிடலாம் வாங்க. இல்லைங்க, நமக்கு சக்கரை வியாதி இருக்குங்களா, கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடணும், இல்லைன்னா கிருகிருன்னு வந்துருது. அதனால வரும்போதே சாப்பிட்டு போட்டு வந்துட்டாங்க. தொலைஞ்சு போன ஒரு கிடைச்சிட்டாரு இல்லீங்களா, அதான் பாத்துட்டு போறான்னு வந்தேனுங்க. சரி வாங்க உட்காருங்க. ஐயா ஐயா ஐயா, மாமா நல்லா இருக்கீங்களா?
ரொம்ப நாளாச்சுல உங்களை பார்த்து. மாமா வணக்கம். வாங்க வணக்கம். தம்பி நான் உங்க மாமா இல்ல, நான் பஞ்சாயத்து பிரசிடென்ட். இதோ இவர் தான் உங்க மாமா. எனக்கு தெரியாதா, அவர் மாமா இவரு பஞ்சாயத்து மாமா. அதாங்க துரை, எப்படி கரெக்டா சொன்னாரு பாத்தீங்களா? மாமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, ஏன் அத்தை என்ன பார்க்க வரவே இல்லை? அத்தைக்கு உடம்பு சரியில்லை, நல்லானதும் வந்து பாப்பாங்க. எப்ப நல்லா ஆகும்? நான் அத்தைய பாக்கணும், அத்தைய பாக்கணும். மாமா நான் நல்லா வருவாங்க தோற, அத்தை வருவாங்கல்ல. அப்பா இவர்தான் உங்க மாப்பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தவரு. ரொம்ப நன்றிங்க தம்பி. பரவாயில்லைங்க அப்பா, வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா நான் சாப்பிட்டு தான் வந்தேன், அம்மாவால வர முடியல, அதான் நானாவது வந்து மாப்பிள்ளைய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்ப நான் புறப்படுறேம்மா. வர சம்பந்தி மாப்பிள்ள, அப்ப நானும் புறப்படுறேன். வாங்க வாங்க. நட்பு பெவிக்கால் போட்டு ஓட்டின மாதிரி ஒட்டிக்கிடுது, எளவு பிரிக்கவே முடியாது போல இருக்க. ரசத்தை ரொம்ப